கொடுத்தால் முடியும் தோடா. தலைஞாயிறு பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கிராமங்களில் செயல்படும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இதுதான் வட்டார அலுவலகமாக உள்ளது. இங்குதான் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும். ஆனால் இந்த கட்டிடம் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் இங்கு பணிபுரியும் பணியாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லாத நிலையில் உள்ளது. எனவே உடனடியாக அரசு தனி கவனம் செலுத்தி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே இங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒன்றியத்திற்குட்பட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலக ஆபீஸ் வந்து 20 வருஷமாக ஆகிட்டு கட்டி அது பழுதடைந்து இதில் வந்து வர்ற எம்ப்ளாயீஸ்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வர்றாங்க. இது எப்போ உழுவும் என்ன பண்ணே தெரியாது, ரொம்ப மோசமாக இருக்குது. மழை காலத்தில் வர முடியாது. இந்த பாருங்கள், இதில் உள்ள கல்கள்லாம் உப்பு அரித்து கட்டடம் எந்த நிலைமையில் என்ன நடக்குன்னே தெரியாது. இதனால் அங்கே இங்கே வேலை பார்க்குற அரசு அலுவலர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இதை வந்து அரசுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறோமா, இதை நாங்கள் வேண்டிக்கிறோங்க. பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.